வணக்கம். மனுஷன் மனச நிம்மதியை தேடி அலையிற குரங்கு, அந்த குரங்கு எப்படி தன்னோட நிம்மதியை தேடி ஒவ்வொரு சூழ்நிலையா தாவிக்கிட்டே இருக்குது அப்படின்றத சொல்றதுதான் இந்த குட்டி கதை. கதைன்னு சொன்ன உடனே யாரும் பயந்துட வேணாம், இது நாம தினசரி கடந்து வர ஒரு கதை, நம்மளோட கதை. எந்திரிச்சு உருப்படுற வழியை பாடுறா. சரி, நம்ம கதைக்கு என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் இந்த கதையை சொல்லி முடிச்சிடுறேன். இவர் வேற நச நசங்கிறாரு, இப்படியாவது வேலைக்கு போனாதான் நிம்மதியா இருக்கும் போல. சி ப்ரோ, 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 இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? உட்காந்து விடிய விடிய படிச்சுட்டு இங்க உட்காந்து தாடிய சொல்லி மேலே பார்த்துட்டு இருக்கேன் பாருங்க. ஒரு வழியா இன்டர்வியூல இவன் ஸ்ட்ராங்கா இல்ல கேட்டவே வைக்கான்னு தெரியல. இவனுக்கெல்லாம் எப்படி வேலை கிடைச்சிச்சுன்னு எனக்கும் தெரியல. பாய்ஸ், புதுசாக ப்ரெஷர் வந்திருக்காங்க, உட்காரதுக்கு சேர் இல்லை, யார் அங்கே எடுத்து வரீங்க? ஏண்டா ஒன்று ஆமான்னு சொல்லுங்க, இல்லை இல்லைன்னு சொல்லுங்க, அதை விட்டுட்டு ஏண்டா அப்படி குரு குருன்னு பார்க்குறீங்க? எப்படின்னு எடுக்க மாட்டீங்க, புதுசாக வந்தவங்க எடுக்க சொல்ல போறீங்க. முத நாளே சேர தூக்க விட்டாங்களே. ஐயோ இவனா, சி இவரா, ஐயோ டே நீயா, என்னடா வீட்டுல ஏதோ ஐடி வேலை அது இதுன்னு சொல்லிட்டு இருந்த. ஆனா ஒண்ணுடா, நீ வேலைக்கு போனாலும் சரி வேலைக்கு போட்டனாலும் சரி உன்ன நடுத்தருல பாக்குற மாதிரி தான் இருக்கு. எங்கராஜா போற? எப்படித்தான் சிஸ்டமை இவ்வளவு நேரம் விடாம பாக்குறீங்களோ, எனக்கு கண்ணெல்லாம் எரியுது, போய் கண்ணை கழுவிட்டு வர. அவன் பரதேசி அதர்வா மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கான், உனக்கு கண் எரியுதா? போய் மூடிட்டு வேலை பாடுறான். என்னரா சார் டவுட் மெயில் போட்டிருக்கீங்க? டெக்ஸ்ங்கிற கான்செப்ட் பத்தி சொன்னீங்கல்ல, அது புரியல. டெக்ஸ் பத்தி கேக்குறீங்களா? கூகுளில் போட்டு பாருங்க, டெக்ஸோட கான்செப்ட் எல்லாமே வரும், அதை ரீட் பண்ணி பாருங்க. அப்படி புரியலைன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் போட்டு பாருங்க, அவ்வளோதான். கூகுள் டிரான்ஸ்லேட்டில் பார்க்கவா? இதுக்கு இதுக்கு இவங்கள கூப்பிடணும், அது நானே பார்த்துருக்க மாட்டேன்னா. டிரான்ஸ்லேட்டில் போடணுமா? டிரான்ஸ்லேட்டர் சி. உட்காரா. வந்துட்டான்டா. எங்க போற? வீட்டுக்கு. டைம் என்ன? 7:05. டாஸ்க் முடிச்சிட்டியா? இல்ல, 7:30 வரைக்கும் டைம் இருக்கு, முடிச்சிட்டு போ. இத்தனை குத்து வாங்கினதுக்கு அப்புறம் குரங்கு எட்டி பார்க்கும் நேரம். ஐயோ, வீட்டில் இருக்கும்போது வேலைக்கு போனாதான் நிம்மதியின்னு நினைச்சேன், ஆனால் இங்கே வந்தால் என்னை திரும்ப கூட விடாமல் பாடா படுத்துறாங்களே. முருகா, நந்தினி எல்லாம் டீம் லீடுங்கிற பேரில் ஜாலியாக வருது போகுது, நம்மளை வேலை வாங்குதே தவிர்த்து அது ஒரு வேலையும் பார்க்காம ஜாலியாக சுற்றுதே. பேசாமல் நம்மளும் நந்தினி மாதிரி டீல் ஆகிட்டா ஜாலியாக சுற்றலாமோ? இதோ இந்த கர்மம் பிடிச்ச எண்ணத்தை தான் நான் குரங்குன்னு சொல்றேன். வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தப்போ எப்படியாவது அவங்க அப்பாட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி வேகமா வேலைக்கு போனாதான் நிம்மதி அப்படின்னு யோசிக்கிற அவனோட மனசு இப்ப வேலை கிடைச்சதும் அவனுக்கு இந்த வேலையில ஓவரா ப்ரெஷர் போடவும் அவனோட சீனியர் இடத்துக்கு போனாதான் நிம்மதி அப்படின்னு யோசிச்சு ஒரு தாவு தாவுது. இந்த எண்ணத்துக்கு பேர் தான் குரங்கு. சரி, இப்போ அவன் சொன்ன அந்த சீனியரோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாப்போம். இதுதான் உங்க லேப்டாப், ஓபன் பண்ணி ஆடஸ் டெக்னாலஜிஸ் சர்ச் பண்ணுங்க, அதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்து இருங்க, நான் வந்துடுறேன்.
அருண், ப்ராடக்ட்ஸ் பத்தி பாத்துட்டீங்களா? ஹேய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல, அது ஆன் பண்றதுக்கு தான் பட்டன் தேடிட்டு இருக்கேன். ஆனா அது அப்பந்த தேர்தல் எங்க இருக்குன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த டீம் லீட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படி என்னதான் பேசுவாங்கன்னு, குழம்புவாங்கன்னு தெரியும், ஆனா என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. சரி, இப்ப வச்சு கேட்டு பாப்போம். நாளைக்கு மந்த் எண்டு வேற அண்ணா லீட் ரிப்போர்ட் வேற கேட்பாங்க. என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்பாங்க. லீடே வரலன்னா என்னதான் பண்றீங்கன்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்க வர மாட்டேங்குது. நானும் ரேங்கிங்கும் ரெஃபரலும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பாப்போம் என்னன்னு. புது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். பழைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆக மாட்டேங்குது. கண்டென்ட் மார்க்கெட்டிங்கும் ஒன்றும் பண்ண முடியல. ரேங்கிங் முன்னாடி இருக்கு, ரேங்கிங்லயும் முன்னாடி இருக்கு, ஆனாலும் லீடு யூசர் ஃப்ளோ இருக்கு, ஆனாலும் லீடு வர மாட்டேங்குது. பத்தாததுக்கு இருக்க பிரச்சனை பத்தாததுன்னு ஃப்ரெஷர் சொல்லி ஒரு புது பையனை வேற கொண்டு விட்டுட்டு போயிருக்காங்க. ரொம்ப டார்ச்சர் பண்றானா? அவன் சும்மா சும்மா டவுட் டவுட் மெயில் போட்டுட்டே இருக்கான். எனக்கு ஒரு டவுட், இங்க வர்றீங்களா, கிளியர் பண்றீங்களான்னு சொல்லி மெயில் போட்டுட்டே இருக்கான். ஓ, டவுட்டுக்கு மெயிலா? மெயில் போடுறேன். என்ன பண்ண சொல்றீங்க? நான் போய் உட்கார, மெயில் வர, திருப்பி நான் வர, இதே வேலையா தான் போய்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, ஆபீஸ்க்குள்ளே மாரத்தான் நடந்துட்டு இருக்கு. குரங்கு எட்டி பார்க்கும் தருணம். ஃப்ரெஷர்னு சொல்லி ஒரு பைத்தியக்கார பையனை வேற கொண்டு வந்துட்டு போயிருக்காங்க. சரியான அரமெண்டலா இருப்பான் போல. எதுக்கு எடுத்தாலும் மெயில 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 வேற போட்டு விடுறான். நடக்க விட்டே சாவு அடிக்கிறான். பத்தாவதுக்கு இந்த ஹெச்ஆர் வேற வந்து எவ்வளவு லேட்டா வந்தாலும் என்னை பிடிச்சுக்கிறது. பேசாம ஹெச்ஆர் கூட ஆயிரலாம் போல. சரி, அனுப்பிடுங்க. ஓகே மேம். இரண்டு வாரங்கள் கழித்து. பிரியா. எஸ் மேம். நான் கேட்ட பிஇ ஃப்ரெஷர்ஸ் லிஸ்ட் என்னாச்சு? ரெடி பண்ணிட்டேன் மேம், பட் அதில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு. இஷ்யூவா? என்ன இஷ்யூ? இல்லை மேம், நீங்கள் 12 பேர் கேட்டிருந்தீங்க, பட் என்னால் 8 பேர் தான் ரெடி பண்ண முடிஞ்சது. நான் என்ன சொல்றேனோ அதுக்கு எப்பயுமே ஆப்போசிட்டா தான் பண்ணுவீங்களா? நீங்களாம் ஹெச்ஆர் இருக்கவே லாய்க்கில்ல. போய் தொலை, தயவு பண்ணி என் கண்ணு முன்னாடியே நிற்காத. சாரி மேம். யாரை கேட்டுப்பா நீ 8 பேரை மட்டும் எடுத்து வச்சிருக்க? இல்ல ஸ்வேதா, அன்னைக்கு உங்ககிட்ட 10 பேர்னு சொல்லி 5 பேர் தானே கேட்டாங்க. அதே மாதிரி எனக்கும் சொல்லுவாங்களோன்னு நினைச்சேன். ஐடியை பொறுத்த வரைக்கும் ஏன் எதுக்குன்ற கேள்வியே இங்க இருக்க கூடாது. அவன் சொல்ற ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். இது மட்டும் இல்ல, ஒரு ஹச்ஆரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்னும் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு, ஒரு சில நேரம் இவங்களே ஆபீஸ்ல போய் யார் யாரெல்லாம் லேட்டா வராங்க அப்படின்னு பாக்கணும். லேட்டா வரவன் கண்ணுக்கு வேணா, என்னடா இது இன்னும் ஸ்கூல் பசங்க மாதிரி இவங்க ஒரு தேவையும் காரணமும் கஷ்டமும் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்காண்டி ஒன்னோட ஒன்னு பெஸ்ட் தான் சொல்லி அவசியமே இல்லை. சொல்லப்போனா நான் டெய்லி உங்க எல்லாரோட வேலை பார்க்கற ஒரு ஆளு தான். உங்களை பத்தி உங்களோட டீம் லீட்ஸ் எவ்வளவு தெரியுமோ அதை விட ஜாஸ்தியாக எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் தாண்டா நீங்க யூஸ் பண்ற லேப்டாப்பு. ஏன்டா டேய், உங்களோட டீம் லீட் திட்டாங்கன்னு சொல்லி கீபோர்டை போட்டு அந்த தட்டு தட்டிட்டு இருக்கீங்க. அப்புறம் கீபோர்டில் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி என் மேலே பழைய போட்டுருவீங்க. அதான்டா உங்க பிளானு பெருசா அப்படியே மல்டிடாஸ்கிங் பண்ணி கிளிக்கிற மாதிரி 30 டேபு 40 டேபு ஓபன் பண்ண வேண்டியது. அப்புறம் லேப்டாப் ஹேங் ஆயிடுச்சு. லேப்டாப் சரியில்லை அப்படின்னு சொல்லி திரும்பவும் என் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்றது. நீங்க டெய்லி ரிப்போர்ட் போடுறீங்க பாருங்கடா. அதை பார்த்தா தான் எனக்கு காண்டாகுது. ஏண்டா டெய்லி அந்த ரிப்போர்ட்ல அப்டேட் பண்றீங்களா? நான் இவ்வளவு வேலை பாத்துருக்கேன். ஒருத்தனாச்சும் ஸ்பாட்டிஃபைல இவ்வளவு நேரம் இருந்தே அ
பேசாம லேப்டாப்பா பிறந்ததுக்கு மனுஷனாவே பிறந்திருக்கலாம். சே.